ஓனர் வந்தார். ஓனர் வந்து ஹவுசிங் இருக்கிற நாள் டைரக்ட் ஆகிட்டு இந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கு லைன் வேற நிற்குது. ஓகே மக்களே, ஐயோ இதில் என்னால் வீடியோ எடுத்துலாம் இது பண்ண முடியாது. தண்ணில் கண்ணில் வந்துச்சுன்னா முதல்ல கேம் மோசமாயிடும். நாக்பூருக்கு போகிறது நான் ஒரே வண்டி தான், ஒரே ஆள் தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷெட்டில் தான் இருக்கேன், சென்னையில். ரோடு எதுன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே வண்டிக்கு கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது. ஒரு டயர் மட்டும் அடிக்குது, அதை மொத்தம் திருப்பி போடணும். கிரீசி ஆச்சக்க பண்ணி வைக்கலாம். ரோடு எதுனா சொல்கிறாங்கன்னா கிளம்பலாம். சரி, போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. மக்களே, நிறைய பேர் வண்டியை பற்றி கேட்குறீங்க. இது நார்மல் 12 வீலு தான், டாட்டாவில் லிஃப்ட் ஆக்சில் டைப்பு, 3118C BS4 மாடல். இது ஒன்றும் வண்டியில் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இதெல்லாம் கிடையாது, டெக்னாலஜிலாம் கிடையாது. இதில் எங்கேருந்து நான் ஓம் டூர்லாம் போடுறது? வண்டி பற்றி ஓம் டூர் போடுங்க, அது போடுங்கன்றீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பெருசாக இதில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த பாருங்கள், இந்த ஒரு டயர் உள் டயர் மட்டும் அடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? அப்படியே செதில் செதிலாக இருக்கு பாருங்க, இந்த இடம் மட்டும். இப்போ இந்த டயரை தான் கழட்டி ஒன்று இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் திருப்பி போடணும். இந்த டயர் அடிக்கலை, இது லைட்டாக இருக்குது, அதனால் இதையும் பார்க்கணும். சரி, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையில் ஆறு பஞ்சர் கடை ஆளுக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். மற்றபடி அப்படியே ஏர் கிரீஸு ஏர் செக்கப்பும் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். உள்ளார பார்க்கலாம். உள்ளாரையும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, டேஷ்போர்டு இது வந்து BS4 மாடலு. இதில் ஹெவி ஒன்று லைட் ஒன்றுன்னு இருக்கும். ஆனால் என் வண்டியில் ரெண்டு போட்டாலும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இது வந்து ஆட் ப்ளூ. இந்த இடத்துல செட்டு வச்சுருக்கேன். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒயர் அசிங்கமாக தெரியுமான்னு சொல்லிட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். இது ஏசி எல்லாம் கிடையாது, சாதாரண ப்ளோயர் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபேன் மட்டும்தான். அது கூட வெளியே என்ன அனல் இருக்கோ அதை அப்படியே உள்ளே இழுத்து தள்ளும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி கேன அங்கே வச்சுருக்கேன். அடுப்பு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா சமையல் பொருள் வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் அரெஸ்ட்டு, ஸ்டெப், ஜாக்கி, வீல் ஸ்பேனர் எல்லாம் உள்ளே கிடக்கு. இது ஒரு ஃபயர் சிலிண்ட்ரு சேஃப்டிக்காக. அவ்வளோதான் மக்களே, இந்த வண்டியில் வேறு ஒன்றும் பெருசாக இது இல்லை. சரி, ரைட்டு வாங்க, போயிட்டு அந்த டயர் வேலையை போயிட்டு பார்க்கலாம். ஒன்று போய் வெளில விட்டு வேலையை பார்ப்போம். ஏர் ஜாக்கி வேணாம், எம்டி வண்டி தானே. ஐயோ, எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். டம்மிக்கு தானே ஒரு ஜாக்கி போட்டால் போதும். உள்ள போ, வேற எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கிறது போட்டு. ராடு, சின்ன ராடு, சின்ன ராடு, இங்கே எதுவும் இல்லையே. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, ரோடு இல்லை தான். இது ஒரு பக்கம்தான் வேலை, அதனால் ஒன்று சென்டராக போட்டு விடும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக்கி அது இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்திருப்பாங்க பாருங்கள்,
நடக்கும்போது ஹைட்ராலிக் ஜாக்கி வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இந்த மர ஜாக்கி தான், ரெண்டு பேர் மூணு பேர் நின்று தள்ளினாலும் லோடு வண்டியாக அவ்வளோ சீக்கிரம் தள்ள தூக்கவே முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹைட்ராலிக் ஜாக்கி வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளது எம்டி வண்டி தானே, அதனால் நான் ஹைட்ராலிக் ஜாக்கி போடல. இதைத்தான் இப்போ போட்டு திருப்பணும். இதே கஷ்டமாக தான் இருக்குது, இதுக்கே ஏற மாட்டேங்குது. தூக்கியாச்சு போதுமான அளவு, இதுக்கே மூச்சு வாங்குது, முடியல. இதை ஒன்று மட்டும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு சிங்கிள் ஓட்டி பார்க்கலாம், அடிக்குதான் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பையன்தான் அங்கே பஞ்சர் மேன். போல்ட் எல்லாம் லூஸ் பண்ணியாச்சு, மேலே ஒரு போல்ட் மட்டும் சேஃப்டிக்கு இருக்கட்டும், ஏன்னா டயர் என் பக்கம் சாஞ்சிட்ருக்கு, வெளியே உருகிட்டு வந்தாலும் வந்துடும். சரி ஓகே மக்களே, இதை உருவிட்டு அங்கே கொண்டு போய் போடணும். காற்று கழித்து விட்டாச்சு. ஒரு டயரை வெளியெடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒருத்தரம் கட்டிங் வரதாகுது பாரு. டயர் உட்கார வச்சிட்டேன், ஒரு போல்ட் போட்டிருக்கேன். மெயின் விஷயம் இந்த மவுத்து, மவுத்து தான் ரெண்டு மவுத்து, ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், அப்படின்னா ஏர் செக் பண்ண முடியாது, இல்லைனா பண்ண முடியாது.
இந்த ஒர்க்கு முடிஞ்சது மக்களே. இது அடித்தது இந்த பக்கம் போயிடுச்சா, இந்த பக்கம் இருந்ததா, அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. அந்த டயர் ஒன்றும் அடிக்கல. அந்த ஒரு டயரை திருப்பி போட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்ருந்தேன். டக்குன்னு ஓனர் வந்தார். ஓனர் வந்து ஹவுசிங்கில் இருக்கிற நாலு டயரும் கைட்டு இதை கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே ஒரிஜினல் டயர் தான். ஆனால் என்ன ஒன்று, இது டூ இன் ஒன் டயர். ஃப்ரண்ட்டு வரைக்கும் போட்டுக்கலாம், ஹவுசிங்க்கு போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம். ஆனால் அதை கழட்டுன்ட்டார். இதோ இருக்கு பாருங்கள், இப்போது இந்த டயர் போட போகிறோம். பேக் பட்டனு இதை போட்டு மறுபடியும் ஹவுசிங்கில் தூக்கி போட போகிறோம். இந்த டயரை கட்டி வேறு வண்டிக்கு எதனா ஃப்ரண்ட் வீலுக்கு போடுவாங்க. சரிட்டு அவர்கள் வண்டி, அவங்களோட இஷ்டம். சரிட்டு நம்மளுக்கு நல்ல டயராக கொடுத்தா ஓகே தான். சாப்பிட போயிருக்காங்கலாம். சாப்பிட்டு மூ வந்தவொன்னு தான் இது ஃபிட்டிங் வேலை நடக்கும். டயர் கட்டுற வேலை போயிட்டுருக்கு மக்களே. ஸோ முடியல. மழையின் காரணமாக வேலை சற்று தாமதமாகிறது. வண்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சு மக்களே. மழை வந்து குறுக்கால வந்து கெடுத்து விட்டுருச்சா, டயர் மாட்டியாச்சு. இந்த செட்டு ரெண்டு செட்டும் பூசு போட்டாச்சு. அந்த டயரை கட்டி வச்சுட்டாங்க. இந்த டயரும் திருப்பி போட்டாச்சு. வேலை முடிஞ்சுது. இதுக்கு மேலே என்ன லோடு சொல்கிறாங்க என்ன எதுவும் தெரியல. ஃபுல்லாக தலையெல்லாம் தலையும் மழையில் நனைஞ்சு போயிருக்கு. ஏற்பட்டு ஒரு குழியில் போட்டு வெயிட் பண்ணுவோம்னா சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டெய்னர் ஏற்ற சொல்லி பேப்பர் கொடுத்துருக்காங்க மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் இருக்குது. ரெண்டு கண்டெய்னரில் வந்து எந்த கண்டெய்னர் ஒன்றாலும் ஏற்றிக்கலாமா, ஆனால் அது வந்து ரெண்டுமே வேறு வேறு ஊருக்கு போகுது போல். ஒரு கண்டெய்னர் வந்து நாக்பூர் போகுது, ஒரு கண்டெய்னர் வந்து ஒசூர் போகுது. அதனால் இந்த ரெண்டு கண்டெய்னரை ஏற்றிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன ஊருன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு வாங்க. சரி நம்மளுக்கு எப்பவுமே என்ன ஒன்று வில்லங்கத்தை தான் போடுவாங்க. ரைட் பார்த்துக்கலாமா, வாங்க கிளம்பா. பிளாட் பார்த்தீங்கன்னா ஏசிடி டூ ஏரிஸ் கண்டெய்னர் டெர்மினல் டூக்கு போனோம். இந்த குருவிமேடு ரோட்டில், ரிலையன்ஸ் ரோடு குருவிமேடு ரோட்டில் போனோம். இந்த பிளாட்டுக்கு போகிறதுக்கு லைன் வேற நிற்குது. சபா வரு பாருங்க, ரைட் சைடில் கண்டெய்னரா அடிக்கிருக்கா, கொஞ்சம் தூரத்துக்கு லைன் நிற்குதானா. அது ஒவ்வொரு தெரியற கண்டெய்னர் ஃபுல்லாகவே அதான் பெரிய பிளாட்டு. இந்த லைனில் உள்ளே போயிட்டு ஏற்றிட்டு வெளியே வரணுமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் கழிச்சு இப்போ தான் இந்த கண்டெய்னர் முனைக்கே வந்திருக்கேன். இன்னமும் போகணும். பிளாட்டு அதுவும் இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா. அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே இருக்குது பிளாட்டு.
ஆனால் சர்வேயர் வந்து லைனாக வந்து வண்டியெல்லாம் சர்வே பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா உள்ளே போன உடனே இடம் இல்லை, தலை பாஸ் போட்டுட்டு அப்படி லைனாக உள்ளே போகன்றதுக்காக வராரு. பாருங்க, சர்வே பண்ணிக்கிட்டே அப்படியே லைனாக வண்டி பார்த்துட்டே வர்றாரு. நம்ம வண்டிக்கு வேலை இல்லை, நம்மளது எம்டி, அவங்க அது வரைக்கும் பார்த்துட்டு போவாங்க. சரி பரவாயில்ல, இது வரைக்குமா செய்கிறாங்களே, நல்ல விஷயம். மக்களே, சென்னையில் உள்ள முக்காவாசி எம்டி பிளாட்டு இப்படி தான் இருக்கும். வண்டியை விட்டுட்டு போயிட்டு பாஸ் எழுதிட்டு வந்தேன் அங்கே, அதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதில் எப்படி நான் இப்போ பாக்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்குதுன்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த சேத்துல உள்ள பூந்து எப்படியாவது பாக்ஸை தேடி கண்டுபிடிக்கணும். வண்டி இங்கேயே ஓரம் கட்டிட்டு போய் பாக்ஸ் தேடும். மக்களே, எல்லாம் பாக்ஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எதுவும் கிடைக்கல. மக்களே, இன்னும் கிடைக்கவில்லை. மக்களே, ஐயோ, இது உள்ள நடக்கிறதே இருக்கு பாருங்க. சோபா, என்ன பண்ணுறது, எங்கேயாவது ஏரியில் கரம்பில் அப்படி கொண்டு வந்து பிளாட்டை தூக்கி வச்சிடுறது. சும்மா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா கூட தண்ணி வந்து நின்றுடுதா, அதனால உடனே வடிய மாட்டேங்குது. இது இப்போ சும்மா நாலு மழை தான், ஒரு நாலஞ்சு தூரல் தான் போட்டுச்சு, அதுக்கே இந்த அளவுக்கு தண்ணியா? இல்லை ஏற்கனவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஐயோ, இதில் என்னால் வீடியோ எடுத்துன்னா இது பண்ண முடியாது. தண்ணியில் கண்ணில் வந்துச்சுன்னா முதல்ல கேம் மோசமாயிடும். நான் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு தான் மக்களே பாக்ஸ் ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. அது இருக்கு பாருங்க, கீழே அந்த 90 வண்டி வந்துட்டுருக்கு. இந்த வண்டிக்கெல்லாம் ரோப்பு போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உள்ள அந்த பாயிண்ட்ல விட்டு ரெண்டு ரெண்டு பாக்ஸாக எடுத்துட்டு போறாரு. இப்போ அந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்தா அடுத்த பாக்ஸ் எனக்கு ஏத்தலாம். மூணு மணிக்கு உள்ள போயிட்டு மணி 6:30 வெளியே வர மக்களே. இன்னும் பாருங்க, இதெல்லாம் உள்ள போறதுக்கு லைன் நிக்குது, அது நிக்குது எவ்வளவு தூரத்துக்கு. பங்க்ல டீசல் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பிட்டா மக்களே. இந்த ரெண்டு கண்டெய்னரில் ஒன்று ஒசூர், ஒன்று நாக்பூர்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு நாக்பூரை கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒசூர் கொடுத்துருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் கொடுக்கலையே. இன்னும் எதுவும் சொல்லலை, சீக்கிரம் போகணுமா இல்லை மெதுவாக போகணுமான்னு. நீ கொஞ்ச தூரம் போயிட்டுருக்கு, நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி, அது வரைக்கும் அப்படியே மெதுவாக போகலாம். ஹெட்லைட்டு ஐபீமில் ஒரு லைட்டு பீஸ் போயிடுச்சு, பல்ப்பு வாங்கி வச்சுருக்கேன், மாட்டணும். சரி, காலையில் மாட்டிக்கலாம் இல்லைனா நான் கொண்டு போய் நிப்பாட்டி அப்புறமா மாட்டலாம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நாக்பூருக்கு போக போகிறது நான் ஒரே வண்டி தான், ஒரே ஆள் தான், கூட எந்த வண்டியும் வரல, கூட டிரைவரும் கிடையாது, தனியாக தான். தனியாக போட்டு விட்றாங்க, வில்லங்கத்தையும் தூடுவாங்களான்னு தான் தெரியாது. கம்பெனிக்காரங்க லோடு புக் பண்ணுறவங்க, இல்லை கம்பெனிக்காரன் ஃபாரின்காரன் தான் எப்படியும் புக் பண்ணுவான், ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அவங்க தானே. அவங்களாம் வந்து கரெக்டாக ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும்போது புக் பண்ணி விட்டுறாங்களா, கரெக்டாக போயிட்டு வர டைம் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நம்மளும் ஃப்ரீயாக வந்து ஒரு நிதானமாக போயிட்டு நிதானமாக வரலாம். இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு எப்படி இதுவாக போகுதுன்னு தெரியல, இன்னும் சொல்லலை. போப்பா சொல்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன். அப்படியே போய்ட்டு ரெட்டில்ஸ் இறங்கி போகலாம். இந்த சத்தியவேடு ஜென்ஷனோட டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அது இன்னும் அந்த மேம்பாலம் வர்க்கு முடியல, பயங்கரமாக டிராஃபிக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இந்த எம்டிஆடு பார்த்தீங்கன்னா முடியல மக்களே, அவ்வளோ சேர் தண்ணி, சேத்துல உள்ளே நடந்து போயிட்டு காலெலாம் வேற ஒரு மாதிரி அரிக்குது. என்ன தான் சோப்போடு கழுவி இது பண்ணாலும் மறுபடியும் ஒரு மாதிரி நம்பனமான அரிக்குது. என்ன பண்ணுறது, தொடர்ந்து இப்படியே அந்த சேத்துலேயே நடந்துட்டு இருந்ததுன்னா காலில் சேத்து புண்ணே வந்துடும் போல. அப்போ எல்லா எம்டி பிளாட்டும் இப்படி தான் இருக்கும் சென்னையில் பெரும்பாலும். மழை பெஞ்சிருச்சுனாலே ஒரு சில பிளாட்டில் இப்போ போனதை விட மோசமாக இருக்கும், முட்டிக்கால் அளவு தண்ணியில் போனதை விட மோசமாக இருக்கும். அதில் எப்படியாவது சமாளித்து ஏற்றணும். இப்போ போக போகிறது பார்த்தீங்கன்னா நாக்பூர்னா நாக்பூரே இல்லை, நாக்பூருக்கும் முன்னாடியே ஊர் பேர் வந்து கெல்சார், கெல்சார்ன்ற ஊருக்கு போக போகிறோம். நான் அதாவது நாக்பூருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் 50 இல்லை ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே, ஆனால் நம்ம லெஃப்டில் போய் ஆகணும். வா, பரவாயில்ல, ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய டிராஃபிக்லாம் இல்லை, நார்மலாக வண்டி போய்கிட்டே தான் இருக்குது. இந்த மேம்பாலம் ஒர்க் என்றைக்கு முடிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா போன ட்ரிப்பு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயா இந்த டிராஃபிக்கில் நவுத்திட்டு வந்தேன் நான், அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அப்போ இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. டைம் 11:30 ஆகுது மக்களே. கொண்டு போய் பூமுடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்லேயே போட்டு ஒரு பிரேக்கை போட்டுற வேண்டியதுதான். குட் மார்னிங் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆகுது. கொஞ்ச நேரம் அதிகமாகவே தூங்கி விட்டேன். உம்முடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வாங்க கிளம்பலாம். எவ்வளோ தர முடியுது ஓட்டணும். சூலூர்பேட்டா டோல்கேட் வருது பாருங்க காரு. யாரு, ஆர்டிஓ காரா? இல்லை இல்லை, ஆனால் இவங்க எல்லாம் அந்த மாதிரி காரை தான் வச்சுருக்காங்க. நாயுடுபேட்டை பக்கமாக வந்துட்டேன் மக்களே.
தனியா போயிட்டு இருக்கிறதும் ஒரு மாதிரி கடுப்பு அடிக்குது. எங்க இருக்கனு பாத்தீங்கன்னா நெல்லூர் தாண்டி போயிட்டு இருக்க மக்களே, கொஞ்சம் முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. செட்ல டயர் கட்டி மாட்டோம் கொஞ்சம் இதுவா இருக்கிறது. அதோட அந்த எம்டி சேத்துல எம்டி ஆடல எம்டி தேடந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகம். இந்த வானத்துல இருக்க மேகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குல்ல பாக்கானா. சோபா காவேலியில கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்க மக்களே, முடியல ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.